அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1319. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 102வது வசனம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த வசனம், அச்ச நேர தொழுகையே நபி எப்படி தொழுகையை நடத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் விளக்கம் சொல்லுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு தாத்துர் ரிகா அப்படிங்கிற ஒரு போருக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த போருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப மதிய நேரம், கடுமையான வெயில் அடித்தது. இந்த வெயில் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு களைப்பு இருந்தது. அப்போ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கருவேல மரத்துக்கு பக்கத்தில் தங்களுடைய ஆயுதங்களை வச்சுட்டு ஓய்வு எடுத்தாங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு தனியான ஒரு கருவேல மரம் இருந்தது, அதுக்கு கீழே மேலே தன்னுடைய வாளை தொங்க போட்டுட்டு கீழே படுத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒருவன் அந்த இடத்துக்கு வந்து, நபி அவங்க அப்போதான் கண்ணை லேசாக அசந்தாங்க. அவன் உடனே வந்து தொங்கிக்கிட்டு இருந்த அந்த வாளை எடுத்து நபியை ஓங்கி நிற்கிறான். அல்லாவின் உதவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழிச்சு பார்த்தா இந்த எதிரி நிற்கிறான். அவன் சொன்னான், இப்போ நான் வாள் என் கையில் இருக்குது, உங்களை நான் கொன்றுவேன், இந்த நேரத்தில் உங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு அந்த எதிரி கேட்கும்போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுவான், அவன் நான்னா எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற பொருள் படுற வார்த்தையை சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அவன் கையில் இருந்த அந்த வாள் அப்படி கீழே விழுந்துடுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளை எடுத்துட்டு, இப்போ உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப திகைச்சு போயிடுவான். அவனால் ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டுரும். அப்போ அவன் என்ன செய்வான்னா, நபி அவங்க அவனுக்கு கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க, அவன் அதை சொல்ல மாட்டான். அப்போ அவன் என்ன செய்வான்னா, அங்கேருந்து நான் இனிமேல் உங்கள் கூட நான் போருக்கு வரவும் மாட்டேன், யாராவது போர் செஞ்சால் அவங்க கூட நான் சேரவும் மாட்டேன், உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் போயிடுவான். இறுதியில் அவன் ஒரு ஊரில் போய், நான் ஒரு இப்படி நல்ல ஒரு மனிதரை நான் சந்தித்தேன் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அவனுடைய ஊரில் போய் சொல்லுவான். இது புகாரியில் 2910வது ஹதீஸில் இந்த செய்தி கூறப்பட்டிருக்கு. இப்போ இப்படி ஓய்வெடுத்ததற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அச்ச நேர தொழுகையை தொழுவித்தார்கள். அந்த நேரம் என்ன, 4 ரக்காயத்தை நபி தொழ வச்சாங்க. அந்த 4 ரக்காயத்தில் கூடியிருந்த சஹாபாக்கள், உதாரணத்திற்கு ஒரு 50 நபர்கள் இருந்தாங்கன்னா, இந்த 50 நபர்களில் ஒரு 25 நபர்களை தன் பின்னாடி தொழுகைக்காக வேண்டி நிற்க சொன்னாங்க. மீதமுள்ள 25 நபர்களை இந்த தொழக்கூடியவங்களை சுற்றி, அதாவது எதிரிகள் யாராவது இவங்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை பாதுகாப்பாக தன் கையில் ஆயுதங்களை ஏந்தி தொழக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக நின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில் 25 நபர்களும் 2 ரக்காயத்து தொழுதாங்க. முதல்ல 2 ரக்காயத்து, 2 ரக்காயத்து தொழுது முடிச்சுட்டு அத்தகையத்தெல்லாம் முடித்த உடனே அவங்க அப்படியே எழுந்திருச்சு அந்த பாதுகாப்பாக நிற்கக்கூடிய நபர்களுடைய இடத்துல வந்து நின்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த பாதுகாப்பாக நிற்கிறவங்க மறுபடி நபி அவங்களுடைய அந்த இமாமத்துக்கு பின்னாடி வந்து 2 ரக்காயத்து இவர்கள் தொழுகிறார்கள். ஆனால் நபி அவங்க 4 ரக்காயத்து இந்த நேரத்தில் தொழுதார்கள். பின்னாடி இருந்த அந்த சஹாபாக்களுக்கு 2 ரக்காயத்து அவர்களுக்கு கிடைத்தது. இதற்கு பேர் தான் அச்ச நேர தொழுகை. இந்த தொழுகையை அல்ல எப்போ இந்த மாதிரி சொன்னான்னா, மூமின்கள் எல்லாமே தொழுகையில் வந்து சஜிதாவுக்கு போயிடுறாங்க, ருக்குவுக்கு போயிடுறாங்க, அவங்க திரும்பி பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரி சஜிதாவுக்கு போன நேரத்தில் அவங்க மேலே நம்ம தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு எதிரிகள் பேசிக்கிட்டுறாங்க. அப்படி எதிரிகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் 4வது சூராவில் 102வது வசனத்தை இறக்கி வச்சு, நீங்கள் இந்த மாதிரி பயமான நேரத்தில் போர்க்களங்களில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய தொழுகைகளை சுருக்கிக்கோங்க. சுருக்குக்கிறது மட்டுமல்ல,
ஒரு சாரார்கள் தொழும்போது இன்னொரு சாரார்கள் அதற்கு பாதுகாப்பாக நீங்கள் நின்றுக்கோங்க, ஏன்னா எதிரிகள் இப்படியெல்லாம் திட்டம் வகுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான்ங்கிறத ஹதீஸுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்த வசனத்தை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.